ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஒயரில் சின்னதாக ஒரு தென்னம்பூ செஞ்சுருக்குங்க. இது சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக நீங்களே செஞ்சுருவீங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல்லைக்கான் வருது பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும். இல்லை ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள் இந்த தென்னம்பூ செய்யறதுக்கு நம்ம இந்த ஒயர் வந்து ஒரு நாலு அடியில் கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. நான் நீங்கள் இன்னும் லென்த்தாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும் கூட எடுத்துக்கலாங்க. நாலு அடியில் ஒரு பத்து எண்ணம் எடுத்துருக்குறேங்க, பத்து ஒயர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரெண்டு அடியில் ஒரு பத்து ஒயருங்க, ஒரு ஒன்றேகால் அடியில் ஒரு பத்து ஒயர் எடுத்துருக்குறேங்க, அவ்வளோதாங்க. இந்த சாரி ஒன்றேகால் அடியில் ஒரு நாலு ஒயர் மூணு ஒயர் உங்கள் விருப்பம் போல் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. எவ்வளோ என்ன மாதிரி க்ரியேட்டிவாக வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதை பூ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்த்துக்கலாங்க. ஒரே ஒரு நாள் தாங்க, இதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதுங்க. உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நாலு அடி ஒயர் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த துண்டு ஒயர் வந்துங்க இப்படி மடிச்சுக்கிறோம். இப்படி பாருங்கள், இந்தளவு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அடி அளவுன்ட்டு வச்சுக்கோங்க, ஒன் ஃபீட் அளவுக்கு இப்படி கொடுத்துருவோங்க. கொடுத்துட்டுங்க இப்படி ரெண்டாக மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இதை சுற்றி இப்படியே ஒரே ஒரு நாட்டுங்க, அவ்வளோதாங்க. தெரியுதுங்களா, இதை சுற்றி ஒரே ஒரு நாட்டு மட்டும்தாங்க போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறேங்க. இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக டைட் பண்ணிடுங்க. தெரியுதுங்களா, டைட் பண்ணிட்டேங்க. டைட் பண்ணிவிட்டு இது இந்த ஷேப்பில் வந்துடும். இது பாருங்கள், இந்த நாட்டு வந்து இந்த ஒயர் இழுத்திங்கன்னா லூஸ் ஆகி கலண்டு வந்துடுங்க. அதனால் இந்த ஒரே ஃபஸ்ட் நாட் போடுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க, சரிங்களா. இப்போ பாருங்கள், இப்படி ஒயர் இப்படி இருக்குங்க. இந்த ஒயர் இப்படி பின் சைடு வந்திருக்கலைங்க, பின் சைடு இருக்கிறது இப்படியே இருக்கட்டுங்க. இதே பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கிறோம். தெரியுதுங்களா, இப்படி இருக்குது இந்த ஒயரு. தெரியுதுங்களா, ஒரே ஒரு நாட்டு மட்டும் போட்டோம். போட்டு இந்த ஒயரை வந்துங்க இப்படியே மடிச்சுக்கிறோம் ஒரு லூப் மாதிரி. தெரிஞ்சுங்களேன் எப்படி மடிச்சிருக்குன்ட்டு. இது மாதிரி மடிச்சிட்டுங்க, இந்த ஒயர் வந்து இதுக்குள்ளே விட்டு எடுத்துடுறேங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், இந்த ஃபஸ்ட் நாட் போடையிலையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இது இப்படி பிடிச்சி இழுத்து பிடிச்சிட்டு இப்படி போட்டுக்குங்க. தெரியுதுங்களா, இது வந்து லூஸ் ஆகி வந்துடும். அதுக்காகங்க இது மாதிரி போட்டுங்க. போட்டதை பாருங்கள், இப்படியே பின்னாடி திருப்பிக்கிறேங்க. தெரியுதுங்களா, இப்படியே பின்னாடி திருப்பிட்டுங்க. திருப்பிட்டு இதை திரும்பவும் இப்படிங்க, இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இப்படி கொண்டு வந்துட்டுங்க. இந்த ஒயரை வந்துங்க இதுக்குள்ளே இப்படி கொடுத்து எடுத்துடுறேங்க, அவ்வளோதாங்க. இது லூஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணையில் இது லூஸ் ஆகிருமில்லைங்க, அது மாதிரி ஆகாத மாதிரி இப்படி கரெக்டாக இழுத்து பிடிச்சி கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ட்ரிப் போடுறப்ப உங்களுக்கு கரெக்டாக வராத மாதிரி தான் இருக்குங்க. அடுத்த ட்ரிப்பு அப்படியே தொடர்ந்து இது போட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க. இங்கே பாருங்கள், அடுத்து இப்படியே பின்னாலைங்க, இப்படி போட்டோம்லங்க. இது பள்ளமாக இருக்கிற பகுதி முன்னால் இருக்குது. இது அப்படியே பின் சைடு இப்படி திருப்பிங்க, இப்படி கொண்டு வந்துடுறோம். தெரியுதுங்களா, அப்படியே இந்த ஒயர் இப்படி திருப்பிக்கிறோங்க. திருப்பிட்டு திரும்ப இப்போ செஞ்சோம்லங்க அதே வேலை தாங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு லூப் எடுத்துகிட்டு அந்த லூப்புக்குள்ளே இதை கொடுத்துட்றேங்க. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே வருவோங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் பண்ணிடுவீங்க. தெரியுதுங்களா, இப்படி வந்துருச்சு. அடுத்தது இப்படியே பின்னால் கொண்டு வரோங்க. பின்னால் கொண்டு வரணும்னா இந்த சைடு திருப்பிக்கிறோம். இந்த சைடு திருப்பிட்டு இதே மாதிரி நான் ஒரு ரவுண்ட் மாதிரி சின்னதாக ஒரு லூப் பண்ணிட்டுங்க. அந்த லூப்புக்குள்ளே இந்த ஒயர் விட்டு எடுத்துடுறோம். அடுத்து இது இப்படியே பின்னாடி கொண்டு வரோங்க. பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த சைடு திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு திரும்ப ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். அதே தாங்க, தொடர்ந்து இதே வேலை தான் செய்வேங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் இதில் வந்து இன்னும் எவ்வளோ லென்த்து வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒயர் வந்து லென்த் எடுத்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் லென்த்தாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாலு அடி நான் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் அஞ்சடி வேணால் கூட எடுத்துக்கலாம். தெரியுதுங்களா, இப்படி இதுதாங்க இது பேஸ். இதுக்கு நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவில் நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பூவை தெரியுதுங்களா, அப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டே வரலாங்க. புரிஞ்சிருச்சலங்க, நான் இது எப்படி பின்னுங்கிறது மட்டும் இது புரிஞ்சிருச்சுன்னா போதுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஈஸியாக நீங்கள் பண்ணிடுவீங்க. இதே மாதிரி ஃபுல்லாக தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்துடலாங்க. இது மாதிரி நிறையா செஞ்சு வச்சுக்கோங்க, கட் பண்ண ஒயர் எல்லாத்துலேயுமே.
நான் வந்து ஒரு 10 உயர் மட்டும் இது மாதிரி 4 அடியில் கட் பண்ணியிருக்கிறேங்க. மீதி இன்னொரு 10 உயர் 2 அடியில் கட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் உங்கள் விருப்பம் போல், உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டே இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு என்ன சைஸில் வேணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த சைஸில் நீங்கள் செஞ்சுக்கலாம். தொடர்ந்து அதே வேலை தாங்க, திரும்ப திரும்ப அதுவே சொன்ன உங்களுக்கும் போர் அடிக்கும் போலங்க. இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் லூஸ் பண்ணி எடுத்து இப்படி நகர்த்தி வர்றதுனால நகர்த்தி விட்டுக்கலாங்க, இல்லை நீங்கள் டைட் பண்ணுறதுனால டைட் பண்ணிக்கலாங்க. நெருக்கமாக வேணுனிங்கன்னா அவ்வளோதாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பின்னலாங்க. நான் இந்த ஒன்று மட்டும் பின்னிட்டு காட்டுறேங்க பாருங்கள். அப்படியே தொடர்ந்து பின்னி இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டுங்க. இப்போ 4 அடி எடுத்ததுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்குங்க. நீங்கள் 5 அடி எடுக்கிறீங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் இவ்வளோ லென்த் வரைக்கும் வருங்க, இந்த அளவுக்கு வரும். இந்த இன்னும் கொஞ்சம் லென்த்தை வேணால் கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான மாதிரி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த பின்னலுக்கு இவ்வளோதாங்க பேஸு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள் நான் தனித்தனியாக 3 அளவில் செஞ்சு வச்சுருக்குறேங்க. இதை செஞ்சு வச்சுட்டு இதுக்கு வந்து கம்பி ஒன்று விற்கிங்க கடையில் வந்துட்டு, கீழே ரவுண்ட் ஷேப்பில் இப்படி வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி வர மாதிரி கம்பி உங்களுக்கு ஃபேன்சியில் கிடைக்கும். அந்த கம்பி கிடச்சிதுன்னா பாருங்கள், அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க. இல்லை சாதாரணமாக பூ கட்டுற நூல் கூட எடுத்துக்கலாங்க. நீங்கள் உள்ளன் நூல்லையே கட்டணுன்ட்டுலாம் இல்லைங்க. அந்த கம்பி இருந்துன்னா அதை எடுத்து அந்த கம்பியில் சுற்றிக்கலாங்க. இப்போ நான் சாதாரணமாக இப்போ ஒரு பெனில் தான் சுற்ற போகிறேங்க. என்கிட்ட அந்த கம்பி இல்லைங்க, அதனால சாதாரணமாக ஒரு பெனில் தான் சுற்ற போகிறேங்க. அந்த சுற்றுறதுக்கு முன்னே பாருங்கள், சும்மா இப்படி நம்ம சுற்றிக்கலாங்க. உள்ளன் நூல் வந்துட்டு இது மாதிரி நிறைய சுற்றி எடுத்துக்கலாங்க. சுற்றி எடுத்துட்டு இதை வந்துங்க கீழே இப்படி கட்டிடலாங்க. கட்டி இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். போட்டு இதை அப்படியே விடுறதுனால விட்டுறலாங்க, இல்லை நீங்கள் இதை கட் பண்ணி விடுறதுனால விட்டுக்கலாங்க. இதெல்லாம் நம்ம ஓன் க்ரியேட் தாங்க, நம்ம விருப்பம் போல் எப்படி வேணுமோ பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா அது மேலே அப்படியே பூ மாதிரி இருக்குங்க. இது மாதிரி விட்டுட்டுங்க. இதை பாருங்கள் இது பெண்ணுக்கு மேலே இதை வச்சுக்கிறேங்க. இல்லை நீங்கள் ஸ்டிக் எடுத்துட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கிரிப்பாக இருக்குது பெண்ணை காட்டில், ஏன்னா பெண் கொஞ்சம் இதாக வலுவலுப்பாக இருக்குமில்லைங்க. இல்லை பென்சில் எடுத்துட்டிங்கனால இன்னும் நல்லாயிருக்குங்க. பாருங்கள் இது மாதிரி மேலே அப்படி சும்மா சுற்றி இதை மறைக்கிற மாதிரி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இதுக்கு அடுத்ததாக வந்துங்க இது ரெண்டையும் சேர்த்து பிடிச்சி இப்படி ஒன்றா வச்சுங்க. இப்படி இது எல்லாம் அப்படியே ஒரு சுற்றிட்டு வந்துடலாங்க. தெரியுதுங்களா இது மாதிரி இது 3 எண்ணத்தையும் 3 டைரெக்ஷனில் வச்சு சுற்றிக்கலாங்க. இல்லை நீங்கள் 5 வச்சிட்டிங்கனாலும் இன்னும் பெட்டராக இருக்குங்க. இது உங்களோட விருப்பம் தாங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. இந்த மேலே சின்னதாக செஞ்ச மலைங்க 1 ஃபீட்டில் 1.5 அடி அடித்து 1.5 செஞ்ச மலைங்க அது வந்துட்டுங்க இந்த மாதிரி 3 எண்ணம் அப்படி மேலே வச்சு இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டுங்க. 3 டைரெக்ஷனில் 5 வச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்குங்க. இப்படி வச்சுட்டு சுற்றிக்கலாங்க. அடுத்தது இதில் 10 செஞ்சு வச்சுருக்கிற மலைங்க 2 அடியில் அந்த 10 செஞ்சு வச்சுருக்கிற அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் கீழே வர மாதிரிங்க இப்படி எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு சுற்றுங்க இப்படி மாலை சுற்றுவாங்களேங்க. அதே மாதிரியே இப்படி சுற்றிட்டே வர்றதுதாங்க. மொதல் லேயருக்கு 1-5ங்க, அடுத்த லேயரில் 1-5ங்க அப்படி. தெரியுதுங்களா இப்படியே லேயர் லேயராக அப்படியே சுற்றிட்டே வர்றதுதாங்க. உங்கள் விருப்பம் போல் அப்படியே அங்கங்கே வச்சு அரேஞ்ச் பண்ணி நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துருங்க. இது ஃபுல்லாக சுற்றிட்டு காட்டுங்களா இதே மாதிரி சுற்றி. அதுக்கடுத்தது இது லேயர் ஃபுல்லாக இது சுற்றி முடித்ததுக்கப்புறம் இதை சுற்றிக்கலாங்க. நம்ம விருப்பம் போல் எவ்வளோ வேணுமோ அது மாதிரி சுற்றிக்கலாங்க. இதெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு காட்டுறேங்க. இது பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டு வந்துட்டோம். இது மாதிரி நீங்கள் இன்னும் எவ்வளோ வேணுனாலும் இன்னும் அதிகப்படுத்துறதுனால இன்னும் பெருசாக இன்னும் நெருக்கமாக வேணால் கூட நீங்கள் சுற்றிக்கலாங்க. இது மாதிரி சுற்றி முடிச்சுட்டுங்க. இது நம்ம ஏற்கனவே வந்து ஒயரில் வந்து வேஸ்ட்டான ஒயர் வச்சு சின்னதாக இது மாதிரி ஃப்ளவர் வாஷ் பண்ண முடியலங்க. இதுக்குள்ளே வேணால் கூட நம்ம இப்படியே வச்சுக்கலாங்க. பாருங்கள் இதுக்குள்ளே அப்படியே உள்ளே வச்சுக்கலாங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிட்டேங்க. இந்த ஒயரில் பண்ண ஃப்ளவர் வாஷ் ஒன்றுமே இல்லைங்க. அது பாருங்கள் ஒரு பேங்கில் எடுத்து அந்த பேங்கில் ஒயர் சுற்றிங்க. 4 நாட்டு வச்சு நம்ம இந்த நாய்க்குட்டிகள்லாம் செஞ்ச முடியலங்க. அந்த மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். அது ஒரு லிங்க் வேணும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இந்த செஞ்ச லிங்க் இது ரொம்ப ஒன்று சிம்பிளான இது பண்ணியிருந்தேங்க. பாருங்கள் இது பண்ணுறப்ப இந்த க்ரீன் கலரில் இடையிலே இது இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இல்லை இது எனக்கு செய்கிறதுக்கு தெரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா வேஸ்ட்டான இந்த மாதிரி அட்டை ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இது இது ஒன்றும் இல்லைங்க. இது டெய்லர் கடையிலெலாம் வேஸ்ட்டாகி தூக்கி போட்டிருப்பாங்கல்லங்க. அந்த இதுங்க ஓவர்லாக் வருமில்லைங்க, கோன் தையல் மிஷின் நூல், அந்த நூலோட இது தாங்க. இது வேறு ஒன்றும் இல்லைங்க. இதை கூட நீங்கள் எடுத்து
இங்கே பாருங்கள், இது மாதிரி அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாங்க. ஃபிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பார்க்குறக்கு சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குங்களா? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இதை விட பெட்டராக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதை பற்றி என்ன கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் சரிங்க, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லை இதை விட இன்னும் பெட்டராக எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.